அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. இன்றைய தினம் நாம் விவாதத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது வெள்ள பாதிப்புகளை மறைக்கும் விளம்பர அரசு, மக்களுக்கு மிரட்டல், பத்திரிகையாளர்களுக்கு அச்சுறுத்தல். இந்த தலைப்பின் கீழ்தான் அடுத்த ஒரு மணி நேரங்களுக்கு நான்கு விருந்தினர்களோடு விவாதத்தை தொடர இருக்கிறோம். இந்த விவாதம் தான் கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு மேலாக பல்வேறு ஊடகங்களுக்கு தலைப்பு செய்தியாகவும் விவாதத்திற்கான பொருளாகவும் மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் ஒட்டுமொத்தமாகவே சென்னையை புரட்டி இருக்கிறது மிக்ஜாம் புயலுடைய பாதிப்பு என்பது. ஆனால் இயற்கை பேரிடர்கள் என்பது வருவது இயற்கையாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். அதிலிருந்து காக்கப்பட வேண்டிய கடமை என்பதோ அந்தந்த மாநிலங்களை ஆளக்கூடிய, அந்த பகுதிகளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்குத்தான் இருக்கிறது. ஆனால் இதிலெல்லாம் கை தவறிவிட்டது திமுக அப்படின்ற குற்றச்சாட்டை ஊடகங்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் பல இடங்களில் முன்வைத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். மிக்ஜாம் புயலுடைய பாதிப்பு கடந்து இன்றோடு 8 நாட்கள் ஆகிறது. ஆனால் இப்போது வரை சென்னை உட்பட சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வடியாத வெள்ள நீர் மக்களை மிகப்பெரிய சோகத்தில் தள்ளி இருக்கிறது அப்படின்றத தினந்தோறும் வரக்கூடிய செய்திகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நல்ல அரசாங்கம் இயங்குவது அந்த அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய மக்களின் கைகளில் தான் இருக்கிறது. மக்கள் தங்களுடைய பாதிப்புகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறார்கள். ஆனால் திமுகவுடைய கட்சியினரோ மக்களுக்கோ அல்லது செய்திகளை பதிவிடக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கோ மிரட்டல் விடுக்கிறார்கள், அதையே சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக. இதனையெல்லாம் கண்டிக்க தவறிவிட்டதா திமுகவுடைய தலைமை? இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய கட்சியும் சரி, அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்துடைய ஆட்சியும் சரி, எப்படி இருக்கிறது மிக்ஜான் புயலினுடைய பாதிப்புகளுக்கு பிறகு அப்படின்றது குறித்து தான் நாம் விவாதத்தை முன்னகர்த்த இருக்கிறோம். விருந்தினர்களை வரவேற்றுவிடலாம். அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் பாக்கி மற்றும் பூவுலகின் நண்பர்களைச் சார்ந்த வெற்றிச்செல்வன், உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் இணையிருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரஞ்சித்குமார் மற்றும் இன்னும் சில நிமிடங்களில் நிதி ஆலோசகர் சூரிய நாராயணன், இவரும் நம்மோடு விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார். முன்னதாக நாம் விவாதத்திற்குள்ளான தலைப்பில் முதல் விருந்தினர்களிடம் விவாதத்தை நகர்த்தி விடலாம். வெற்றிச்செல்வன் சார், ஒட்டுமொத்தமாக பார்க்க முடிகிறது 8 நாட்கள் இன்றோடு ஆகிறது. ஒரு அரசாங்கம் மழை போன்ற பெரும் பாதிப்புகள் வரும்போது இயற்கை பேரிடலாம் சந்திக்க தான் வேண்டும், அதில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. ஆனால் புயல் கடந்து 8 நாட்கள் ஆன பின்னும் கூட இப்போயும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் தண்ணீர் படகுல செல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. அப்போ முறையாக அரசு செயல்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இதே நேரத்தில் மற்ற ஆண்டுகளை கம்பேர் பண்ணி திமுக உள்ளிட்ட ஐடிவிங்கெலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பேரிடர் எதிர்கொள்வதற்கான ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ரொம்ப அடிப்படையான விஷயம். 2004 நமக்கு சுனாமி வந்தது. சுனாமி வந்ததுக்கு பின்பாக ஒரு படிப்பினை நமக்கு வந்து கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அத்தாரிட்டிஸ், ரெவன்யூ அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், என்டையர் ஸ்டேட் மிஷினரி வந்து இப்படியான ஒரு பேரிடரை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்தது. என்ன செய்யறதே தெரியல. யார் கமாண்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணணும், ரிலீஃப் ஒர்க் எப்படி கொண்டு போகணும், ஒரு மக்களை எங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறது, எந்த விதமான ஒரு கோஆர்டினேஷன், அதுக்கான எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறே இல்லாத ஒரு அம்சம் அப்போ தேவைப்படுது. அதன் காரணமாக தான் 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு சட்டம் வந்துச்சு. இந்த சட்டத்தின்படி தேசிய அளவில் ஒரு கமிட்டி இருக்கணும், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கணும். அது பிரைம் மினிஸ்டருடைய தலைமையில் இருக்கும், மற்ற அதிகாரிகளுமே இருப்பாங்க, மற்ற மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. நேஷனல் லெவலில் பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, என்ன மாதிரி பிளான்ஸ் பாலிசிஸ் கொண்டு வரணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கைட்லைன்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. மாநில அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருப்பாங்க, அது சீஃப் மினிஸ்டருடைய தலைமையில் இருக்கும். இந்த சீஃப் மினிஸ்டருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குழுவினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு குறைஞ்சபட்சம் 3 வாட்டி அவங்க கூடி பேசணும். அதாவது எவ்ரி இயர் வந்துட்டு அந்த இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை அப்டேட் பண்ணணும். தமிழகத்திற்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கணும், சென்னைக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிறக்கும். இந்த பிளான் ஒரு வாட்டி நாங்கள் போட்டு வச்சுட்டு அப்படியே அதை வந்து தூக்கி ஓரமாக போட்டுறதே இல்லை. ஒவ்வொரு வருடந்தோறும் அது 3 மாதத்துக்கு 1 வாட்டி வந்து ரிவைவ் பண்ணணும். புதுசாக நமக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு, புதுசாக என்ன வல்னரபிலிட்டி இருக்குது, புதிய என்ன பேரிடர் இருக்கின்றது, மக்களுடைய வளர்ச்சி எந்த வகத்தில் இருக்குது, ஆபத்துக்குரிய மக்களுடைய சதவீதம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற புது புது அசஸ்மெண்ட் செய்யணும். அதன் அடிப்படையில் உங்களுடைய பிளானிங்கை நீங்கள் எவ்வளோ பண்ணணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ மழை இன்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசி முடிவெடுத்து ஒரு நிச்சயமாக அந்த டிசாஸ்டர் எதிர்கொள்ளவே முடியாது.
அது வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ மழை வரப்போகுதுப்பா, மக்களெல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து ஸ்கூலில் வச்சுருவோம்ப்பா, மண்டபத்தில் வச்சுருவோம்ப்பா, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருங்கப்பா, முடிஞ்சோடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்கிறதுல. இது அல்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அப்படி நம்மளை பொறுத்த வரைக்கும்னா, மக்களை ஒரு இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவது, அவர்களுக்கு 2 நாள் தங்க வைப்பது, அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, திருப்பியும் விட்டு விடுவது அப்படிங்கிறதுல, பாதிப்புகளை குறைப்பது. அப்படி நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும்போது அவங்களை எப்படி டிக்னிஃபைடாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற போது, இது எப்படி கோஆர்டினேட்டிவாக பண்ணுறது, இந்த இடத்துல கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இவை எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த டிசாஸ்டர் எதிர்கொள்வது, அப்போ இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்ய முடியாது. அப்போ வருடந்தோறும் நீங்கள் அதற்கு தயார் நிலை வேண்டும். அப்படியான தயார் நிலையில் நாம் வந்து விட்டோமா கேள்வி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்தா இருக்குது. அது ஏன் வருவாய்த்துறையோட சேர்ந்து இருக்குன்னு நமக்கு தெரியல. வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன தெரியும் இல்லைங்களா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வருவாய்த்துறையோட இருக்குது. பட்ஜெட் அலோகேஷனும் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் அலோகேட் பண்ணுறாங்க, அதுலேருந்து ஒரு பகுதி தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை எதிர்கொள்வதற்கான நம்மகிட்ட போதுமான அத்தாரிட்டி, அதுக்கான டிசைன் அப்படிங்கிறது இல்லை. நம்மக்கிட்ட வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 300 பேர் அரக்கோணத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு 200 பேர் இருக்காங்க. ஏறத்தாழ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 500-600 பேர் தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே, இவங்க தான் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏன் இவ்வளோ குறியான இருக்குது? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி முன் தயாரிப்பு வேலைகளை நாம் செய்ய தவறி விட்டோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கும் புறநகரக பகுதி சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் பிரச்சனையாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒரு டிசாஸ்டர் ஆன்டிசிபேட் பண்ணி நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்ஸுங்கிறது என்ன யோசித்தோம்னு பார்த்தீங்கன்னா, மழை நீர்லாம் வருது, வடிகால் இருக்குது, தண்ணியெல்லாம் போயிடும் அப்படின் தான் யோசித்தோம். ஆனால் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கான ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் மெத்தடாலஜி நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க? இப்போ நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னென்னா, போட்டு வேணுங்கிறாங்க, அங்கே தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நேற்று வந்து ஒரு அம்மா 12 மணி நேரம் அவங்களுடைய 2 குழந்தைகளை வந்துட்டு மேலே இப்படி தாங்கி பிடிச்சி காப்பாற்றிருக்காங்க. ஒரு ரூஃப் மாதிரி அதில் வச்சுட்டு அதில் அவங்க உட்கார வச்சுட்டு இவங்க ஒரு சிலிண்டர் மேலே ஏறி நின்று கழுத்தளவு தண்ணியில் அந்த 2 குழந்தைகளை 12 மணி நேரம் நின்று காப்பாற்றிருக்காங்க. அப்புறமா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் அப்போ வந்து என்னென்னா, எந்த இடர்பாடில் யார் இருக்காங்களும் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னா கரண்ட் இல்லை, உங்களுக்கு செல்ஃபோன் வேலை செய்யலை. அப்போ இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம் பீரியடில் எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ண? நம்ம அவசர உதவி நம்பர் கொடுத்துட்டோம், ஆனால் அந்த நம்பர் நான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? என் ஃபோனும் வேலை செய்யலை. அப்போ அவன் எமர்ஜென்சிக்கான ஒரு கம்யூனிகேஷன் மெத்தடாலஜி டெவலப் பண்ணும். இதெல்லாம் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்கிறது. நான் சொல்கிறதுலாம் எதுவுமே புதிய விஷயங்கள் கிடையாது. இவை அனைத்துமே நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அர்பன் ஃப்ளட்டிங்கை நீங்கள் எப்படி எதிர்கொள்வதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது. ரெண்டாவது, இப்படி அதிகப்படியான மழை அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஹிஸ்டாரிக்கலி இருக்கக்கூடியது, வரலாறு காணாத மறையம்னு சொல்லக்கூடிய வாதம் இருக்குல்ல, அந்த வாதத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா கடந்த 10 வருடங்களாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரியலிஸ்டிக் ஆயிடுச்சு. காலநிலை மாற்றத்தின் காரணமாக நமக்கு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போமே ஏன் 2015-2023 ஏன் கம்பேர் பண்ணுறோம்? ஏன்னா உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் 2 மழை வெள்ளத்தை பார்த்துருக்கீங்க இல்லையா? கிட்டத்தட்ட 3 புயலை வந்துட்டு சென்னை சந்திச்சிருக்கு. அப்போ ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதிகப்படியான இயற்கை சீற்றங்களை நாம் எதிர்கொள்கிறோம். அப்போ எதிர்பாராத மழை, எதிர்பாராத புயல் அப்படிங்கிறது ஸ்டேட் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டேட்டுக்கிட்ட இது குறித்தான ஆவணங்கள் இருக்குது. ஸ்டேட்டுக்கான கிளைமேட் சேஞ்சுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கான கிளைமேட் ஸ்டுடியோஸ் இருக்குது, அதுக்கான பிளானிங் இருக்குது. அப்போது என்னென்னா, கடந்த 10 ஆண்டுகளாக நாம் தொடர்ச்சி சொல்லிட்டுருக்கேன்னா, காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கு முக்கியமான நிகழ்வாக இருக்கின்றது. இப்போ ஷார்ட் டியூரேஷனில் அதிகப்படியான மழை வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏற்கனவே வந்திருக்கு, இவை தொடர் நிகழ்வாக இருக்கலாம். அப்போ இவற்றை எதிர்கொண்டு, இவற்றை ஆன்டிசிபேட் பண்ணி நீங்கள் தயார் நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற. அப்போ அந்த ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, கடந்த காலங்களில் கடந்த 2 வருஷமாக எப்படி மழை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்போ கூறிய அளவுக்கு போட் வந்து போதும், இந்த அளவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த இடத்துல இந்த சைக்ளோன் உருவான காலகட்டத்திலிருந்து அது அதிகப்படியான நேரம் அது இருக்குது, அதோட டிராவலிங் அவர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ அதிகப்படியான மழை அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எச்சரிக்கை 2 நாளுக்கு முன்னாடி வருது. அப்போ ஓவர் ரெயின்ஃபால் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கணிக்க தவறிவிட்டோம். அது குறித்தான நம்ம ஒரு ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது அரசு செய்ய தவறிவிட்டது. நம்ம ஒரு நார்மல் ரெயின்ஃபாலுக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு குறைத்து மதிப்பிட்டதனுடைய விளைவை தான் இப்போ சந்திச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் அந்த புயலினுடைய அளவு தீவிரமாக இருந்தது, மழையினுடைய பாதிப்பும் அதிகமாக இருந்தது. ஆனால் ஒரு சில நாட்களுக்குள்ள அதனை மழைநீரை அப்புறப்படுத்தி மக்களுக்கு ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் இப்போ வரைக்கும் 8 நாட்களை கடந்த பிறகு சென்னையினுடைய புறநகரில் மாநகர பேருந்து ஓடுதலையோ போக்குவரத்து படகு மூலமாக போய்கிட்டு தான் இருக்குது. அப்படியான ஒரு நிலை தான் இருக்குது. ஏன் இந்த 8 நாள் கடந்த பின்னும் அரசனுடைய நிலைமை சரியாகவில்லையா, இல்லை அந்த பாதிப்புகள் அப்படியே நீடித்துத்தான் போகுமா? இல்லை, இந்த இந்த மக்களுக்கான ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் லோக்கல் கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னா, ஏன்னா நான் வந்து இப்போ நீங்கள் சாதாரண மக்கள் கோவப்படுற மக்களை அவங்க கேட்குறேன் என்னன்னா, எங்கள் கவுன்சிலருங்கன்னு தான் கேட்குறேன்.
எங்கள் வார்டு மெம்பர் டேரெக்டாக அவங்ககிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அப்போ லோக்கல் கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு இதுக்கு ப்ரிப்பேர்னஸாக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான, ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் ஒரு தெருக்குள்ளே எவ்வளோ வீடு இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ மக்கள் குடியிருக்கிறாங்க, எங்கே வயசானவங்க இருக்கிறாங்கிற அந்த வார்டு மெம்பர் அந்த லோக்கல் கவுன்சில் அவங்க தான் தெரியும். ஸோ அவங்க தான் அதை காண்டாக்ட் பண்ண முடியும். அவங்கள நம்ம எந்த அளவுக்கு எக்யூப் பண்ணியிருக்கோம், அவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் கேள்வி. அதன் மூலமாக ரிலீஃப் போய் சேர வேண்டியது முக்கியமானது அவருக்கு முன்னதான். கடந்த 2015 இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. அப்பவும் நமக்கு நம்ம சொன்னது என்னன்னா லோக்கல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல லோக்கல் கவர்னன்ஸ் சரியாக செயல்படலை அப்படின்னு. அப்போ இந்த இடத்துலையுமே வந்து என்ன இருக்குன்னா அதுதான் இருக்குது. அப்போ லோக்கல் கவர்னன்ஸில் இருக்கிறவங்க அவங்க செயல்படுவது, அவங்க நேரடியாக போய் ஹெல்ப் பண்ணும் போது அது ரிலீஃப் வரும். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படணும்னா மேலேருந்து உங்களுக்கு அலோகேஷன் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா அமைச்சரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ நேரடியாக களத்திலேருந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குங்களா, அது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தலைமை தாங்கக்கூடியவர்கள் அவர் அவருடைய இடத்துல அவருடைய வார்ரூமில் இருந்து அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணணும். லோக்கலில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்னன்ஸ் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த அளவுக்கு நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும். உங்களுக்கு அமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்தால்தான், இல்லை எம்எல்ஏ நேரடியாக வந்தால்தான், அல்லது சீஃப் மினிஸ்டர் நேரடியாக வந்தால் தான் வேலை நடக்குன்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கூட முக்கியமான ஒரு பிரச்சனை. லோக்கல் கவர்னன்ஸோடைய தோல்வி தான் இப்போ புறநகருடைய இப்போ வரைக்கும் காரணம். சரி, உங்களுடைய முதற்கட்ட பார்வையாக எடுத்துக்கிறேன். பாக்கி சார், ஒட்டுமொத்தமாக நம்ம வெள்ளத்தினுடைய பாதிப்பு மற்றொரு பக்கம், இந்த பாதிப்பிலிருந்து அரசு என்ன தவறி இருக்கிறது அப்படின்ற விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசுகிறோம். ஆனாலும் கூட ஒரு அரசை வலிமைப்படுத்துவது, அந்த வளசை மேலும் மெருகேற்றக்கூடியது என்பது மக்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய விமர்சனங்களும் தான். பத்திரிகையாளர் நாம் கொடுக்கக்கூடிய அரசுக்கே தெரியாதவங்களுக்கு கூட பத்திரிகையாளர்கள் போய் இந்த இடத்துல இப்படி ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரியப்படுத்தியதற்கு பிறகு அரசு பல்வேறு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கார்கள். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சமூக வலைதளங்களில் ஒரு பாதிப்பையோ அல்லது மக்களுடைய கருத்தையோ பிரதிபலிக்கும் போது ஒரு பத்திரிகையாளர்களுக்கு மிரட்டல் வரை குறிப்பிட்ட சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் விடுக்கிறார்கள். அரசினுடைய விமர்சனம் செய்வது சரி என ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் இப்படி மிரட்டுவது சரியா? நிச்சயமாக பத்திரிகையாளருக்கு உண்டான அடிப்படை பொறுப்பு என்பது அரசை விமர்சனம் செய்வதல்ல. அப்படி அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ எந்த அரசியல் கட்சியோ எடுத்துக்கொள்ள தேவையே கிடையாது. இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில களத்தில் இருக்கிறவங்க, கொரோனா காலத்தில் நானும் சில பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன், கொரோனா காலத்துலேயோ இது போன்ற இயற்கை பேரிடர்லையோ யாரெல்லாம் ஆக்டிவாக ஃபீல்டு இருப்பாங்க அப்படின்னா பணியாளர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள். இப்போ சோசியல் மீடியாவும் அதிகரித்து போயிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இது இவங்கள்லாம் காவல்துறையினர், கொரோனா பீரியடில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், அப்புறம் வந்து தன்னார்வலர்கள் இவங்கள்லாம் இருக்காங்க. அது கொரோனா பீரியடில். இப்போ இந்த இயற்கை பேரிடரில் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ், தன்னார்வ தொண்டர்கள், பத்திரிகையாளர்கள், காவல்துறையினர், மீட்பு படையினர் இவங்கள்லாம் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு என்னென்ன ஏற்படுகிறதோ அனுபவத்தின் அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த கருத்துக்களில் அரசியல் இருக்க முடியாது. நீங்கள் எந்த அரசாங்கம் எடுத்துக்கோங்க, அது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம், நான் அரசியல் பேசலை, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு குறை என்றால் அந்த குறையை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு எடுத்துக்கு, அது கவனத்துக்கு எடுத்து செல்வதன் நோக்கம் எப்படி இருந்த, அது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அதை அட்ரஸ் பண்ணணும், ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை எதிர்கொள்ள வேண்டும், அதை தீர்க்க வேண்டும் என்கிறதான் இருக்கணும். இப்போ சொல்கிறவன் வந்து தபால் ஒரு சின்ன விஷயம் சார், எனக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அதாவது வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியை தபால்காரர் கொண்டு வந்தால் நான் தபால்காரனை திட்டுவது எவ்வளோ அபத்தமோ, அதுபோல் ஒரு ஊடகவியலாளர் வந்து ஒரு தகவல் தனக்கு தெரிந்த தகவலை பதிவிடுகிறார். இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வலுப்பெற்று விட்டன. அந்த பதிவிடும்போது அதில் நம்பகத்தன்மை இருக்கா இல்லையான்னு கூட விமர்சிக்கலாம். அது கூட ஆராயுது, அது உங்கள் கையில் இருக்கு, ஏன்னா கவர்மெண்ட் மிஷினரி இருக்குது. இப்போது சொன்னவரை நீ வாழக்கூடாது என்பதெல்லாம் நம்ம கடந்த சில நாட்களில் பார்க்கணும். அது மிகவும் வேதனைக்குரியது. சொல்கிறவர் எப்படிப்பட்டவர்ன்றது கூட விட்டுடுவோம். சொன்ன கருத்து சரியா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதான் அறிவு. அப்பொருளை மிரட்டுவது அறிவல்ல. அப்போது சொல்லிட்டாரு, சரி போய் இப்போ செக் பண்ணுவோம், அவர் சொன்ன ஊடகவியலாளர் சொன்ன கருத்து தவறு இல்லை கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அல்ல இல்லை இருக்குது, அவர் 50% தப்பு, 50% சரி, மீதி 50 விழுக்காட்டாக நம்ம தீர்வு காணும். இந்த அணுகுமுறை இருக்கணும். ஒரு அரசாங்கம் என்பது 5-6 வேலைகளை செய்யணும். அதாவது நான் ஒரு சின்ன தகவலை நினைவுக்கு வந்த நான் சொல்கிறேன். சீனாவில் கிட்டத்தட்ட 150-200 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போது மன்னராட்சியில் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் ஃபேமின் அதாவது கடும் வறட்சி பஞ்சம் நிலவியது, பல 1000 பேர் இறந்தார்கள். இந்த தகவல் நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஊடகவியலாளர் ஊடகம்ங்கிற கான்செப்ட்லாம் இல்லாத காரணத்தில் இந்த தகவல் முறையாக மத்திய அரசாங்கத்துக்கு வேற அரசருக்கு சென்றடையாதனால அவர்கள் இறக்க நேரிட்டது.
அதை அந்த நான் ஊடகவியலாளர் ஆய்வு படி ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட பணியில் கிடைச்ச தகவல் இது. அப்படி இந்த தகவல் போய் சேர்ந்திருந்தால் கஜானாவில் அரசாங்கத்திடம் போ தேவையான அளவு தானியங்கள் உணவு தானியங்கள் இருந்தன, அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ ஒர் 1000 பேர் செத்து போகிறது தவிர்த்திருக்கலாம் இல்லையா? இதுதான் இங்கே தான் ஊடகத்தினுடைய பிளே. அரசாங்கம் அப்போ அந்த மன்னர் வந்து ஊடகவியலாளர் தண்டிச்சாரா கண்டிச்சாரானா இருக்காது. ஐயோ தகவல் முன்னாடி தெரிஞ்சுதான் அவங்களை காப்பாற்றிருக்கலாமே என்கிற அந்த பார்வை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஊடகவியலாளர் சில கருத்துக்களை சொல்கிறாருன்னா, ஒன்று அவர் சொன்னது தப்பாகவே இருக்கட்டும், நீங்கள் களத்தில் போய் ஆய்வு செய்து இல்லை சரியா அவர் சொன்ன தப்பு அது முன்னாடியே இருந்திருக்கலாம் இப்போ சரியாயிடுச்சு எங்கள் பணி அப்படின்னு எங்கள் பணியாளர்கள் சரியாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்கள். இல்லையா தீர்க்க வேண்டியது அவங்க போகும். அதன் மூலம் காம்ப்ளிமெண்ட் பாராட்டத்தக்க பாராட்டும் புகழும் யாருக்கு சேரும்? அந்த அரசாங்கத்துக்கு தானே செய்யும். ஆக அது அந்த பார்வையை நான் முன்வைக்கிறேன். ஒன்று ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த முறை திட்டமிடல் இல்லை. எது இந்த நண்பர் வெற்றிச்செல்வன் சொன்ன மாதிரி இன்றைய காலநிலை மாற்றத்துக்காக இயற்கை நிகழ்வுகள் எப்போனால் இருக்கும்போது அதுக்கான எதிர்பார்ப்பு இரண்டாவது, அப்புறம் பேரிடர் மேலாண்மை மூன்றாவது, நான்காவது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் செய்கிறோம் என்ன மறுவாழ்வு பணிகள் செய்கிறோம், நான்கு ஐந்தாவது இதனுடைய துணை விளைவுகள் பின் விளைவுகள் என்ன இதெல்லாம் பார்க்கணும். இது எல்லா 5-6 அம்சங்கள்லேயும் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களுடைய ரோல் மிக முக்கியம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் என்னோடய பார்வையை வைக்கிறேன். சரி, உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிறேன். முதற்கட்ட பார்வையாக சூரிய நாராயணன் சார், ஒட்டு மொத்தமாக இப்போ பார்க்கக்கூடிய பட்சத்தில் 8 நாட்கள் ஆகியிருக்கிறது. புயல் கடந்தும் வடியாத வெள்ளத்தினுடைய மீளாத காட்சிகளையும் அரசனிடமிருந்து மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுவது ஒரு இழப்பீடு தான். இழப்பீடு அறிவித்து விட்டார்கள், 6000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது. அதிலையும் பல்வேறு கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சாமானியர்கள் ஜெயா பிளஸுடைய தொலைக்காட்சிக்கு கூட பலர் பேட்டி கொடுத்துருக்காங்க, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து. என்னோடய வீட்டில் கூடிய ஒரு ஃப்ரிட்ஜோட விலை 8000 ரூபா, கண்டிப்பாக அது ரிப்பேர் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுக்கக்கூடிய 6000 ரூபாய் எங்களுக்கு எந்த வகையில் போதும்? ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு 6000 ரூபா கொடுக்குறீங்க, மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தான் கொடுத்துருக்கீங்க. இனிமேல் நாங்கள் வேலைக்கு போய் எங்களுடைய ஊதியங்களை பெற்றால் மட்டுமே எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் நடுநிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசினுடைய இந்த 6000 ரூபாய் உதவித்தொகையை எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய நிலைமைக்கு இது போதுமா? முதலில் ஜியா ப்ளஸ் ரேயர்களுக்கு வணக்கம். அதாவதுங்க, இப்போ நம்ம இந்த 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் நிறைய இதை வருமுன் காப்போமே இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து 4000 கோடி செலவு பண்ணோம் அதெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்னமோ மழை கால்வாயெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 நாள் விதியே மிக கடுமையான மழை வரும்ட்டு வானிலையெல்லாம் கிளியராக சொல்லிட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் உண்மையாகவே சென்னைக்கு வரப்பிரசாதம் கூவமாறு கொசஸ்தலை அடையாறு ரிவர் இந்த 3 ஆறுகளையும் தூர் வாரி ஒரு 5 அடி எடுத்திருந்தாலே அதை 2 நாளில் 25 கோடி ரூபாயில் 25 கோடி 4000 கோடி சொல்லு 25 கோடி ரூபாயில் 2 நாளில் வானிலை கொடுத்த அப்புறம் தமிழ் சென்னையில் உள்ள கிட்டத்தட்ட 15-17 ஏரிகள் இருக்குது கீழ்கட்டளையெல்லாம். அதேமாதிரி கோவில் குளங்கள் இருக்குது, சைதாப்பேட்டை மயிலாப்பூர், இதில் ஜேசிபி வச்சு ஒரு 10 அடி எடுத்துருதா, வார் ஃபுட்டிகளை பண்ணியிருந்தா இதில் பாதியை குறைச்சிருக்கலாம். இது வந்து வருமும் காப்போமே இல்லை. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தண்ணி வராது, மழையில் 99% முடிச்சாச்சு பண்ணதுனால மக்கள் ஏமாந்துட்டாங்க. மக்கள் ஏமாந்ததுனால அங்கங்கே வண்டியை விட்டாங்க, கால் டெலிஃபோன் இது டிவி இல்லை, அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜாவது ஒரு SOS வெறியாவது கொடுக்கறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ்ட்டை பேசியிருக்கலாம். எப்படி மோடி கொரோனாக்கு ஓர்லேயும் வரும்போது ஒரு ட்ரை பண்ணி மிக கடுமையாக இருக்கிறது உங்கள் பொருட்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக சொல்கிறேன், வருமும் கோப்பமும் இல்லை, அதுக்கான கோஆர்டினேஷனும் இல்லை. கிட்டத்தட்ட 195 மேயர்கள் இது கவுன்சிலர்கள் திமுக காங்கிரஸ் இவெல்லாம் இருக்காங்க, இவர்கள் செயலிழந்திருக்கார்கள் அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன்னா இவங்க மினிஸ்டர் போகிறாங்க, உதயநிதி போகிறாரு, மினிஸ்டர் போகிறாங்க, அங்கே மீடியா போகுதுன்னா அங்கே டிமுகக்காரங்க போகிறாங்க, அந்த ஃபோட்டோ ஷோ மாரி தான் இருக்கக்கூடிய உண்மையாகவே. ஏன் NGOs ஏன் கோஆர்டினேட் பண்ணல? 2015 அம்மா பீரியடில் இதோடு அதிகமாக இருந்துச்சு செயற்கை வெள்ளங்கிறாங்க. இது செயற்கை இயற்கை மழை, ஆனால் இது செயற்கை வெள்ளம். இது எப்படின்னா இதை நிச்சயமாக தடுத்துக்கலாங்க. ஏன்னா எனக்குள்ள ஒரு சாதாரண சாமானியனுக்குள்ள அறிவு கூட
ஐஏஎஸ் ஆஃபீஸ் தமிழகத்தில் உள்ள காவல்துறை ஐஏஎஸ் ஆஃபீஸில் ரொம்ப திறமை. அப்போ அந்த 4000 கோடி பணத்துக்கு நிச்சயமாக வெள்ளை அறிக்கை கொடுத்தாகணும். ஏன்னா இப்போ 6000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் சாதாரணமாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு டிவி இருக்கும், ஒரு கட்டில் இருக்கும், பாத்திர சாமான் இருக்கும், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா இருக்கும். எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. நீ 6000 ரூபா கொடுத்து என்ன பண்ண போகிறேன்? பால் பாக்கெட் கூட கொடுக்கல, 200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அதாவது பால் கார்டு வாங்கிறவங்களுக்கு என்னோடய அலுவலகத்துள்ள என்னோடய சகோதரிகள் கூட குழந்தைக்கிங்க, ரொம்பங்க வருத்தமாக இருக்குது. இன்னொன்று சில முட்டாள்தனமாக நடந்திருக்கு. எவ்வளோ காலேஜ் நிறைய காலேஜோடைய நான் பேர் சொல்ல, கேம்பஸில் மாணவர்கள் 1.5 நாளாக சாப்பிட்டாது, 2 நாளாக சாப்பிட்டாதுங்கிறேன். ஏன் அந்த காலேஜுக்கு போய் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி இல்லை சப்ளை பண்ணிக்கலாம், அங்கேயே சமையல் செஞ்சு கொடுத்துக்கலாம். இல்லைங்க, மாணவர்கள் பசிப்பட்டினியால் 2 நாள் கஷ்டப்பட வேண்டுமா? குழந்தைகள் பால் இல்லாமல் கஷ்டப்படும்? இல்லை, அதுதான் கேள்வி. இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் வர இருக்கு. இதெல்லாம் தெரியாமையா திமுக வந்து இந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்க? அதாவதுங்க, ஸ்டாலின் மேயராக இருந்தபோது நல்லா செஞ்சார். அப்போ பிரிட்ஜஸ்லாம் கட்டினாங்க, பழங்களை கட்டினாங்க. நம்ம போடுங்க, இங்கே அதிகாரிகள் குளறுபடி, புரியுதுங்களா? இன்னைக்கு கூட பசங்க போட்டில் போய் ஸ்கூல் போகிறான். நஸ்ரத்பேட்டில் இன்னைக்கு வந்து பஸ்ஸில் இன்றைக்கும் தண்ணி இருக்குது. இவங்க தண்ணி 5 இடத்துல இருக்குது, 3 இடத்துல இருக்குது. இதோ வானிலை இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இவன் இதே தான் முதல் கையெழுத்து நீட்டுக்கு கேன்சல் ஆகிட்டு மாணவர்கள் முழுக்க நீட் எக்ஸாம் வராது, மக்களை ஏமாற்றினார்கள். ஆனால் நீட் வந்துச்சு, ஏன் இதை ஏமாத்தணும்? அதே மாதிரி தான் மழை தண்ணீர் வராது வராது. நான் என்ன சொல்கிறேன், உண்மையை பேசலாமே. சார் சொன்ன மாதிரி ஏன் அரசாங்கம் தவறான விவரங்களை தர வேண்டும்? அப்போ தவறான கொடுக்க விவரங்கள் கொடுக்க அதிகாரிகளை டெர்மினேட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், இப்போ கட்டிடத்துக்கெல்லாம் அலர்ட் பண்ணாங்க இல்லையா? அதாவது இனி எந்த ஏரியாவில் இருக்கேன்னா, நான் ஏரியாவில் தான் இருக்கேன், ஏரியில் தான் இருக்கேங்களாம் ஒவ்வொருத்தரும். அதாவதுங்க, இந்த மழை 10 மடங்கு மழைகள் மும்பையில் பெய்கிறது, குஜராத்தில் பெய்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக கடலில் விடுறாங்க. நமக்கு கூவமாறு, கொசத்தலை, அடையாறுலாம் நம்ம வரப்பிரசாதங்க, கீழ்கடலில் உள்ள ஏரியெல்லாம். ஏங்க, நான் 20 வருஷம் 25 வருஷம் வந்து தாஷ்கண்டு போயிருந்தேன். அங்கே பூமிக்கு அடியில் 100 மீட்டருக்கு இது பண்ணி தண்ணியை சேவ் பண்ணிக்கிறாங்க. ஏங்க, அதெல்லாம் கிடையாதா? அப்போ சென்னையிலையும் இப்பயும் பெரும்பாலான சாலைகளில், சாலை ஓரங்களில் வடிகால் பாஸ் செய்தெல்லாம் செய்கிறாங்களே. அருமையாக சொல்றீங்க. நான் ரோடு லட்சணத்தை சொல்லணும்னு வச்சுக்கலேன். அதெல்லாம் வந்து மட்டரகமான ரோடுகள். அது எப்படி பண்ணுறாங்க தெரியுங்களா? முதல்ல ஜல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அப்புறம் காரெல்லாம் அதில் போகுது, முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அது மேலே தார் போடலாமா, லோ இது போடலாமா, ஜேசிபி வந்து இது சமன் பண்ணலாமான்ட்டு 10 நாள் எடுத்துக்கிறாங்க, புரியுதுங்களா? இதையே மோடி ஒவ்வொரு தடவை சொல்கிறாங்களே. பிஜேபி அரசு உத்தரப்பிரதேசத்தில் இராணுவ விமானம் மெயின் ரோடில் சாலையில் வந்து இறங்குது. அது யார் இறங்கலாம்? பிரதம மந்திரி இறங்குறார். அந்த அளவுக்கு ரோடுகள் இருக்கு. ஆனால் இங்கே உள்ள ரோடுகள் முழுக்க முழுக்க இப்போ பணங்கள்லாம் அழுறாங்களே, 200 கோடி 300 கோடிலாம் இந்த பணம்லாம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 4000 கோடி பணத்தில் தான் இந்த பணம்லாம் போயிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பெரிய மழை வருது இல்லையா, நீங்கள் மருத்துவ காப்பீடெலாம் கொடுக்குறீங்க. நான் ஜெயா ப்ளஸ் செய்யர்களுக்கு சொல்கிறேன், இதை அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், ஒரு வீட்டில் பொருட்களுக்கு ஒரு வீட்டுடைய தீ மற்றும் வெள்ளம் கிட்டத்தட்ட 12 கவர், ஃபயர் ஃப்ளட்டு தண்ணி உள்ள போகிறதுக்கு, வெள்ளம் புயலுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 40 ரூபாய் கட்டினா போதும். 5 லட்சம் ரூபாய்க்கு 200 ரூபாய் கட்டினா 5 லட்சம் போசியாகும். இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மற்ற தமிழக அரசு. ஆர் இப்போ 1000 கோடி தவறுகள் தான் இந்த வெள்ளத்தின் காரணம். திருப்பி சொல்கிறேன்னா, இதை கண்டெக்ட்ஸில் போட்டு அவர்கள் ஏன்னா இப்போ அரசாங்கம் உங்களை காக்காதுங்க. ஏன்னா 18 சென்டிமீட்டர் மழையில் பெய்யாது. துபாயிலேயே 70 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, சவுதி அரேபியாவில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, பருவகம் பாகிஸ்தானில் 9 மாதம் பெஞ்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க ஜெயா ப்ளஸ் ஸ்ரேயர்களுக்கு, நான் என்ன சொல்கிறேன், ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபா வீட்டில் பொருள் வச்சிருக்கேன், டிவி ஃப்ரிட்ஜ் 200 ரூபாய் கட்டுங்க. ஏன்னா அரசாங்கத்தை ரொம்ப அதிகிட்டல். ஏன்னா 5 லட்சம் ரூபா ஒவ்வொரு வீட்லேயும் 5 லட்சம் ரூபாய்க்காவது வீட்டில் எல்லா பொருள் இருக்கிறேன். நீங்கள் 6000 ரூபா கொடுக்குறது எதுக்கு? இப்போ பிஜேபி அண்ணாமலை சொல்லியிருக்காரு 12000 ரூபா கொடுக்கணும், 2015 10000 கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பால் விலையை ஏற்றுட்டீங்க, வீட்டு விலையை ஏற்றுட்டீங்க, பத்திரவரி விலையை ஏற்றுட்டீங்க, எல்லா வீட்டு வரையும் ஏற்றுட்டீங்க, எல்லா விலையும் ஏற்றிவிட்டு அந்த பணத்தை மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் எடப்பாடிக்கு நான் சொல்கிறேன், அதிமுக போதும் 10 ஆண்டுகளில் நம்ம கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி
9,00,000 கோடியே 80,00,000. இந்த படத்தை என்னங்க பண்ணீங்க? முந்தைய எடப்பாடி அரசும் இப்போ உள்ள திமுக அரசும் அந்த 9,50,000 கோடி அண்ணாமலை சொல்ற அந்த மத்திய அரசு கொடுத்த படத்தை என்னதான் பண்ணீங்க? இப்போ 1,000 கோடி கொடுத்துருக்கேன். சரி, இதுலயும் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய 6,000 ரூபாய் அப்படின்றது வெள்ளத்திற்கான காரணம் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொல்றேன். இதை ஏன் வங்கி கணக்கில் போடப்பட்டிருக்கீங்க? அப்ப இது ஓட்டுக்கா 6,000 ரூபாய் கொடுக்குறீங்களா? மக்களை லஞ்சம் கொடுத்தா அப்ப ஆல்ரெடி அமைச்சர் லஞ்சம் வாங்கியதற்கு அமைச்சர் பதவி கொடுக்கறீங்க. அதே ஒரு விஏஓ 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினா அவர் எடுத்துக்கிறேன். இல்ல, இப்ப ஏன் மோடி அவர்கள் 13 கோடி விவசாயிகளுக்கு கடந்த 8 வருடங்களாக சந்தேகம் வருகிறது. இது ரொம்ப வேதனையானது. அதிகாரிகள் மேலும் கட்டிட கட்டு கொடுத்த மேலும் நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஜெயா பிளஸ் இன்னொரு சொல்றேன், சிபிசிஎல் ஓடி இருக்கிறாங்க. நான் நேயர்கள் மாவட்டங்கள்ல மிக்ஜாம் புயலுடைய பாதிப்புகளை ஒவ்வொரு நாளுமே நம்ம செய்தியில பாத்துட்டுதான் இருக்கிறோம். ஆனா அரசு சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்பது வானிலை ஆய்வு மையம் முக்கியமான தகவல்களை சொல்ல மறந்துட்டாங்க. பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் கூட இதான் சொல்லப்பட்டிருக்கு. 36 மணி நேரம் அந்த புயலினுடைய பகுதி என்பது சென்னைக்கு அருகாமையில் நிலை கொண்டு விட்டது. இதனுடைய தாக்கங்கள் தான் சென்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளால் தான் பாதிப்புகள் குறைந்திருக்கிறது அப்படின்றது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ 8 நாட்களை கடந்தும் இன்னும் மீளாத துயரில் மக்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அதாவது திமுக அரசு சொல்லியிருக்கு அப்படிங்கிறப்பே அதை நம்ம அதை சீரியஸ் எடுத்துக்க தேவையில்லை. அது பொய்யா மட்டும்தான் இருக்கும்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். திமுக ஒரு விஷயத்த சொன்னாலே அது பொய் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கண் கூட இருக்கு. ஏன்னா சமீபத்துல எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க, 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு கூட தண்ணி நிக்காது, மழை பெஞ்ச சுவடே தெரியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்படி பல பொய்களை சொன்னாங்க. நீட்டு பொய் கூட அப்படி சொல்லிதான் பல பேரை வந்து காவு வாங்கினாங்க. அதே மாதிரிதான் சென்னை மக்களை ஏமாத்தினாங்க, மழை ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது போகாதுன்னாங்க. நம்ம எல்லாரும் அசால்ட்டா இருக்கோம். எத்தனையோ எச்சரிக்கைகள் வந்து எத்தனையோ ஊடகங்கள்ல வந்து அவ்வளவு ஃபிளாஷ் நியூஸ் எல்லாம் வந்து இருந்தாலும் கூட என்னன்னா இவர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க 4,000 கோடி பண்ணிருக்கோம், உலக வங்கியில 1,000 கோடி வாங்கணும், ஜெர்மன் வங்கியில 2,000 கோடி வாங்கணும்னு கோடி கோடியா வாங்கி குவிச்சாங்க. அவ்வளவு கோடி வாங்கியிருக்காங்களே, சில கொஞ்சம் செஞ்சிருந்தா கூட 8,000 கோடியில 10% வேலை நடந்திருந்தா கூட சிறப்பா இருந்திருக்கும். சரி, எப்படி இவங்க கொள்ளடிப்பாங்க? கொள்ளடிச்சுல கொஞ்சமாவது கணக்காட்டுறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சிருப்பாங்க, அதுலயாவது இந்த மழை நிக்காம போயிருப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தா இன்னைக்கு பெரிய பெரிய மலையில இல்லைங்க, பெரிய புயலெல்லாம் இல்ல. ஆந்திராவை தாக்குன அளவுக்கு இங்க மிகப்பெரிய தாக்குதல் இல்ல. உண்மையிலுமே ஆந்திரா தான் மிக மோசமா தாக்குதலுக்கு ஆளாயிருக்குது. இங்க வந்து மழை பெஞ்சதோட சரி, பெரிய புயல் தாக்கம் இல்ல. அப்ப அந்த தண்ணி நின்னதுதான் இவ்வளவு பிரச்சனை. இது சொன்ன மாதிரி இது இயற்கை பேரிடர் இருக்கிறாங்க, இது செயற்கை பேரிடர். நீங்க தண்ணிய போகிறதுக்காக எத்தனை கோடி செலவு பண்ணீங்களா, இல்ல தண்ணியை தேக்க வைக்கிறதுக்காக இவ்வளவு கோடி செலவு பண்ணீங்களாங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா தண்ணி எல்லாம் தேக்க வச்சுட்டு மத்திய அரசு நிதி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா திமுக செய்யறது எல்லாமே கொல்லி அடிக்கிறது, ஊழல் பண்றதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுல 6,000 ரூபாய் நிதி தரங்கிறாங்க. ஏன்னா தேர்தல் வருது இல்லையா, அதனால இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு இந்த 6,000 ரூபாய் பயன்படுத்துறாங்க. ஆனா இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நமக்கு தெரியும், அதுல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க ஒரு சின்ன தொகுதிக்கு. அந்த தொகுதிக்கு இத்தனை ஆண்டுகால சுதந்திர இந்திய வரலாறுலயே, இத்தனை ஆண்டுகால தேர்தல் வரலாறுலயே தொகுதி நிதி கூட இவ்வளவு செலவாயிருக்காது, இத்தனை வருஷத்துக்கு சேர்த்தி கூட. ஆனா அதை ஒரே தேர்தலுக்கு அவ்வளவு செலவு செஞ்சாங்க. ஓட்டுக்கு ஒருத்தருக்கு 10,000 ரூபாய்க்கு மேலேயும் கொடுத்தாங்க. காசும் கொடுத்து எல்லா பொருளும், குக்கரு, கொலுசு, அண்டா குண்டா, சட்டிப்பானை, கறி வேற ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டுக்கிட்டு மக்களை இன்ப சுற்றுலாக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவ்வளவு செஞ்சாங்க ஓட்டு வாங்குறதுக்காக. இப்ப இங்க வந்து உண்மையாலவே பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து எல்லாருமே வேலை வெட்டி போயிட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அங்க போயிட்டு இத்தனையே செஞ்சாங்க. இடைத்தேர்தல் இல்ல, அந்த மக்களுக்கு என்ன என்ன கஷ்டம் இருந்துச்சு அங்க போய் இவ்வளவு செஞ்சீங்க. இன்னைக்கு இங்க உண்மையாலவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும்? ஒரு ரேஷன் கார்டுக்கே 6,000 ரூபாய்தான். அந்த குடும்பத்துல எத்தனை பேர் வேணா இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், கூட்டு குடும்பமா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டுக்கே 6,000 ரூபாய் தான்.
ஏன்னா பல பகுதிகளில் வந்து எத்தனை பெரிய கூட்டு குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த 6000 எந்த மூலைக்கு பத்தும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்று ரேஷன் கார்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ வெளியிலேருந்து அங்கே வந்து வசிக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை இருக்கு, அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாறாமல் இருக்கும், அவர்களுக்கெல்லாம் என்ன நிவாரணம், அதற்கான தீர்வு என்ன, அது ஒரு பக்கம். சரி, வெளியிலேருந்து வந்தவங்க கூட ஒரு பக்கம், அங்கே இருந்தும் இந்த மக்கள் வந்து இந்த வெள்ளத்தில் பல ஆவணங்களை இழந்திருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் இனிமேல் தான் முகாம் போட்டு ஆவணங்களை திருப்பி கொடுக்க போகிறாங்க. அது நீ என்ன ஆகுமோ, அதுக்கு எவ்வளவு காசு கேட்க போறாங்களோ அதெல்லாம் தெரியல. ஏன்னா லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்காதுங்கிறது வேற கதை, அதுக்கு வேற அவங்க செலவு பண்ணணும். இப்ப அந்த லஞ்சம் கொடுத்து அந்த ஆவணத்தை வாங்கி அதை கொண்டு வந்து என்னைக்கு இவங்க கொடுத்து இந்த நிவாரணத்தை வாங்குறதுங்கிறது தெரியல. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உடனே அதாவது இங்க வெள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்த வெள்ளத்தை சரி செய்யறதுக்கோ மக்களோட துயர் துடைக்கிறதுக்கோ இவர்களுக்கு நேரமே இல்லை. உடனே கண்ணை மூடிட்டு 5000 கோடி கொடுங்கன்னு மத்திய அரசு லெட்டர் எழுதிட்டாங்க. மத்திய அரசு உடனே இப்ப 1000 கோடி கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு, அவங்க இவங்க கேட்கிற காசுலாம் உடனே மத்திய அரசு கொடுத்துட முடியாது இல்லையா. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து அசஸ் பண்ணணும், இங்க எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு, அதுக்கு எவ்வளவு கொடுக்கலாங்கிறது அவங்க அலசி ஆராய்ச்சிதான் கொடுப்பாங்க. அதற்குள்ள ஏன் இவங்க மாநில அரசு நிதியே இல்லையா, 8000 கோடி வந்து ஒதுக்கி இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்றாங்களே, ஏன் உடனே நிவாரண பணிகளை செஞ்சுட்டு அப்புறம் கணக்காட்டி பில்லு கொடுத்து மத்திய அரசு வாங்க வேண்டியதானே, இவர்கிட்ட இல்லாத நிதியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு அமைச்சர்கள்லாம் வந்தாங்க, ஒரு 7-8 அமைச்சர்கள் வந்து இதுக்கு பொறுப்புகளை போட்டிருந்தாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் பார்த்தோம். அவர்களும் மெயினான பகுதிகளுக்கு வந்து போட்டோஷூட் பண்ணி ட்விட்டர்ல போட்டுட்டு போயிட்டாங்க, மற்ற பகுதிகளுக்கு வரவே இல்லை. எங்கெங்கெல்லாம் தண்ணி குறைவா இருந்துச்சோ அங்க இருந்து போட்டோஷூட் பண்ணாங்க, அங்கெல்லாம் நிவாரண பொருள் கொடுக்குற மாதிரி பாவலா காட்டினாங்க. மற்ற எத்தனையோ இன்டீரியர் பகுதிகளில் வந்து, அதாவது சிட்டிக்குள்ளே இன்டீரியர் பகுதி, அங்கெல்லாம் வந்து இவர்கள் வரவே இல்லை, அங்க அதை பத்தி கவலையே படல. இன்னும் பல பகுதிகளுக்கு, மாநகர பகுதிகளிலேயே பல பகுதிகளுக்கு வந்து முறையான மின்சாரமே வரல, இன்னும் வந்து டெம்பரவரி கனெக்ஷன் தான் கொடுத்து போயிருக்காங்க. அண்ணா நகர் போன்ற பகுதியில, ஏன்னா அண்ணா நகர் வெல் பிளான்டா இருக்குது, எஸ்டாப்ளிஷ்டு பகுதியா இருக்குது, அங்கேயே வந்து மின்சாரம் மோசமா இருக்குன்னா அப்ப வட சென்னை போன்ற பகுதியில எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பிட்டு தென் சென்னையில இன்னும் மோசமா போய்கிட்டு இருக்கு, ஏன்னா முறையான பராமரிப்பு பணி போல, எம்எல்ஏக்கும் கான்ட்ராக்டருக்கும் பிரச்சனை, கமிஷன் பிரச்சனையில ரெண்டு பேரும் அடிச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு பெரு சண்டை வெளியே வரைக்கும் வந்துருச்சு. சோ இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, தென் சென்னையில சுத்தமா வேலை நடக்கவே இல்லை, அதனாலதான் இவ்வளவு மோசமான சூழல்கள். சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ கான்ட்ராக்டரோட சண்டை போட்டு பத்திரிகை செய்தி வரைக்கும் அந்த பஞ்சாயத்து வந்துருச்சு, அப்ப அந்த வேலை நடக்கலைங்கிறது இன்னைக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆனா இவர்கள் பொய் பிரச்சாரம் மீடியால வந்து பொய் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 99% முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அளந்து விட்டாங்க, மக்களும் நம்பி ஏமாந்துட்டாங்க. திரும்ப திரும்ப இவர்கள் வந்து பொய்யை மட்டுமே தான் சொல்லுவாங்கிறத நிரூபிச்சுட்டே வராங்க. மக்கள் இன்னும் விழிப்படையாட்டி திமுகவை நம்பி போனா இன்னும் மோசமான சூழலுக்கு தான் போக வேண்டியது இருக்கு, நிச்சயமா நமக்கு கூட பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இந்த நிவாரணத்துல இதுல வேற என்னன்னா, இந்த நிவாரணம் பொருள் கொடுக்கும் பொழுது வேற மக்களை ஏளனப்படுத்துறாங்க, பிஸ்கெட் ரொட்டி தானே இவ்வளவு பிரச்சனை பண்றீங்கன்ட்டு அவங்களை ஏளனமா, அதாவது ரொம்ப மோசமா நடத்துறாங்க. அதைதான் இந்த வடசென்னையில கூடிய மக்கள் தூக்கி வீசினதை கூட பார்த்தோம். பசியும் பட்டினியுமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கொடுக்குற இந்த மான கிட்டு நான் சாப்பிட தேவையில்லை, அது ரோட்ல போட்டு உடச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த மக்களோட தன்மானத்தையும் சீட்டி பாக்குறாங்க. வேலைச்சேரி எம்எல்ஏ எல்லாம் அவரோட அது உதாசீனமான பேச்சு, அந்த ஆணவமான பேச்சு, அதாவது ஒரு 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 ஆறுதலுக்காக சொல்லிட்டு போயிருக்கலாம், நாங்க நடவடிக்கைகளுக்கு முயற்சி பண்ணுவோம், திமுகவாவது பொய் சொல்லும், காங்கிரஸ் வந்து பொய் கூட சொல்ல தெரியாது போல, அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ஆணவத்துல பேசிதான் இன்னைக்கு நாடு முழுக்க அவர்கள் ஆட்சி இழந்திருக்கிறாங்க. அதே போலதான் இன்னைக்கும் வேலைச்சேரி எம்எல்ஏ பேசி இன்னைக்கு வந்து மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க, இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். மினிஸ்டர்களுக்கு கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், ஈரோட்டில் இருக்கிற 33 தொகுதிக்கு 33 வார்டுக்கு 33 மினிஸ்டரும் ஆளுக்கு ஒரு வார்டு எடுத்துக்கிட்டு சீர சிறப்பா செஞ்சாங்க, ஆனா இங்க வந்து மேலோட்டமா வந்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி கவுன்சிலர்கள்லாம் இருக்காங்களானே தெரியல, எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு பிரச்சனை வேற, கவுன்சிலர்கள் சில கவுன்சிலர்கள் என்ன செலச்சுக்கிறாங்கன்னா, எங்களுக்கு என்ன வசூலா இருக்கு வருமானமா இருக்கு, செஞ்சு மட்டும் என்ன பண்ண போறோம், அடுத்த முறை நாங்க தேர்தலே நிக்க போறது இல்ல, கவுன்சிலராய் ஒன்றும் சம்பாதிக்கல, எல்லாம் மேல எடுத்துட்டு போயிடுறாங்க, எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுறாங்க, எங்களுக்கே ஒண்ணும் இல்லை, நாங்க எதுக்குதான் செய்யணும், செஞ்சு மட்டும் என்ன புண்ணியம், அடுத்து ஓட்டா வாங்க போறேன் எங்களுக்கு எதாவது கமிஷன் கிடைக்க போதா அப்படின்னு கவுன்சிலர்கள் மெத்தனமா இருக்கிறாங்க. இருந்தா எடுத்துட்டு போட்டும், காசை மட்டும் மேலிடம் வாங்குது இல்ல, இந்த திட்டையும் மேலிடமே வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எழுந்து போட்டு கவுன்சிலர்கள் தூங்குறாங்க. சோ இப்ப இந்த நிவாரண நிதி யாரு வாங்கிட்டா போறா என்னங்கிற கேள்விகள் இருக்கு, இதுல எவ்வளவு ஊழல் பண்ண போறாங்க, இதுல எவ்வளவு மக்களுக்கு போய் சேர போகுது, ஏன் ரேஷன் கார்டில் கொடுக்குறீங்க, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல தானே போடுன்னு சொன்னீங்க, இதையும் அக்கௌண்ட்ல போடல, அந்த கேள்வி வருது இல்லையா. சரி, மகளிர் உரிமை தொகை மட்டும் 1000 ரூபாய்க்கு மாசம் மாசம் நாங்கள் அக்கௌண்ட்ல போடுவோம்னு சொல்ல தெரியுது உங்களுக்கு, இதை நாங்கள் அக்கௌண்ட்ல போட்டு போக வேண்டியதானே, ஏன் கையில கொடுக்குறீங்க, கையில கொடுக்கும்போது பாதி கமிஷன் அடிச்சிடலாம், பாதி வட்ட செயலாளர் சதுர செயலாளர் சந்து செயலாளர் பொது செயலாளர்லாம் காசு எடுத்துட்டு மக்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இல்ல திமுக அமைச்சர்கள் விளக்கமே சொல்றாங்க இல்லையா, மழைக்காலங்களில் ஏடிஎம் இயந்திரங்கள் இன்னும் சரியாக இயங்கவில்லை, அவங்க வைத்திருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டுகள் பாதி பேருக்கு தொலைந்திருக்கலாம், அப்போ மக்களுக்கு நேரடியாக எங்களுடைய ஃபண்டு போய் சேரணும், அதுக்கு தான் திமுகவுடைய ஒரு முயற்சி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
இல்ல சொல்றாங்க அதுதான் சொல்றேன். இப்ப ரேஷன் கார்டு மட்டும் போயிருக்காது, ஏடிஎம் கார்டு பர்சுல வச்சிருக்க ஏடிஎம் கார்டே போயிடுச்சு, வீட்டுல ஏதோ ஒரு மூலையில ரேஷன் கார்டு மட்டும் போயிருக்காதா என்ன? அப்ப அதை மட்டும் இப்படி இவர்கள் ஆவணமா எடுத்து வராங்க. ஏன் இவங்க ஒரு டீம் போட்டு போய் அசஸ் பண்ண வேண்டியதானே, எந்தெந்த வீட்டுல யாரும் பாதிப்பு இருக்குன்னு போய் நேரடியா பார்த்து ஒரு ஆய்வு பண்ணி எடுத்து அந்த டோக்கன் கொடுத்து நீங்க அதுபடி கொடுத்துங்க. சரி, அதை வந்து இவ்வளவு இது பண்ணணும். திமுக ரேஷன் கார்டு போனவங்களும் என்ன பண்றதுங்கிறதுக்கான ஒரு இன்ன வரைக்கும் ஒரு தீர்வு இல்ல. இவ்வளவு மெத்தனமா தமிழகமே பாதிக்கப்படுறது என்ன ஆகுது? நல்லவேளை இப்ப கொரோனா போன்ற பேரிடர் வரும்போது பிரதமரா மோடி இருந்தனால நாட்டையே காப்பாத்தினாரு. இவர்கள மாதிரி இவர்களோட கூட்டணி ஆட்சி நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் போல. சரி, ஓகே, சந்திச்சு போகும்பொழுதே ஒரு நாட்டை எப்படி மேம்படுத்தி எடுத்தாங்க பாரத பிரதமர் மோடி. ஆனா இங்க வந்து இவர்கள் வந்து ஒரு ஒரே ஒரு மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதற்கே இவர்களால ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். வெற்றிச்செல்வன் சார், ஒரு பக்கம் புயல் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகள் எல்லாம் இன்னும் ஓரிரு நாட்களில் மீண்டு விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும். மக்களும் அதே நம்பிக்கையோடு தான் அவருடைய ஒவ்வொரு நாளையும் கடந்திருக்கிறாங்க. புதிய பிரச்சனை சென்னைக்கு கடலில் எண்ணெய் கசிவு. இந்த எண்ணெய் கலந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வேதனையான நிகழ்வாக மாறி இருக்கிறது. இதை எப்படி அகற்ற போடாங்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட, இதற்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? தமிழக அரசு பொறுப்பேற்க போகிறதா, அல்லது துறை சார்ந்த எண்ணெய் நிறுவனங்கள் பொறுப்பேற்க போகிறார்களா, முறையாக கவனிக்க தவறிய அதிகாரிகள் பொறுப்பேற்க போகிறார்களா, இப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. யார் உண்மையிலே காரணம், இதை எப்படி சரி செய்ய போகிறார்கள்? உங்களுடைய பார்வை. வடசென்னையை பொறுத்த வரைக்கும், இந்த பெருமழை வெள்ளத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இரண்டு பேரிடர்கள். ஒன்று அவங்களுக்கு மழை வெள்ளத்தினால் வந்த பாதிப்பு, இரண்டாவது இந்த எண்ணெய் கசிவு. இப்போ இந்த எண்ணெய் கசிவு பொறுத்த வரைக்கும், இது என்ன டைப் ஆஃப் ஆயில் லீக்கேஜ் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. 2017 வந்து இரண்டு கப்பல்கள் மோதிக்கொண்டது மூலமாக இதே மாதிரி ஒரு எண்ணெய் கசிவு பயங்கரமாக வந்துச்சு. அப்போ அந்த குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து அது என்ன விதமான எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ அதை எப்படி நீங்கள் மீட் அவுட் பண்ணலான்னு. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும், இந்த எண்ணெய் கசிவு எண்ணெய் கழிவுகளை பொறுத்த வரைக்கும் அதிலே பல விதமாக இருக்குது. என்ன ஸ்லஜ் அப்படிங்கிற நமக்கு வந்து தெரியும், என்ன கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் அதில் வந்து இருக்குது, என்ன டேஞ்சர் இருக்குன்னு. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவை அனைத்துமே குடியிருப்பு பகுதியில் இருக்குது. இதெல்லாம் ஹைலி ஃப்ளேமபிள், எளிதில் தீப்பற்றி கொள்ளக்கூடிய வகையாக இருக்கக்கூடிய எண்ணெய் கசிவு. அப்போ இவை பரவி இருப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ அது இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ண வேண்டிய அதிகார அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான். ஏன்னா அவங்களோட மானிட்டரிங் தான் இருக்குது. இது வந்து அமைந்திருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அந்த மணலி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தொழில்பேட்டை. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிபிசிஎல் உட்பட ஏறத்தாழ வந்துட்டு 10-11 நிறுவனங்கள் அங்கே இருக்குது, பெட்ரோ கெமிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து. இப்போ அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் அவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே வந்து என்ஜிடி வந்து சுயமோட்டாக ஒரு கேஸ் எடுக்கிறாங்க, கேஸ் எடுத்து விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அதில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரேசஸ் ஆஃப் ஆயில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அங்கே பயங்கரமான எண்ணெய் கசிவு இருக்குது, 5 கிலோமீட்டர் ரேடியாஸ் அளவு கலந்துக்கிறாங்க. இரண்டு அமைப்புகள் தரக்கூடியது பாருங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு போய் அது என்ன அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி அவங்களுக்கு வாதம் வைக்க வேண்டிய தேவையில்லை. ட்ரேசஸ் ஆஃப் ஆயில், அது கொஞ்சோண்டு ஆயில் சும்மா கசஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ஜிடி பயங்கரமாக அவங்க இதை ஃபயர் பண்ணுறாங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ கமிட்டி நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள், இதுக்கான ஆய்வுகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேற்று வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சிபிசிஎல்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் தான் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணணும், ஒழுங்காக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தல் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இமீடியட்டாக அவங்க செஞ்சிருக்க வேண்டியதுனால், ஏன் உங்களுடைய என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நோட்டீஸ் கேட்டிருக்கணும், அது இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து கேட்கல. இரண்டாவது, எமர்ஜென்சினால் இமீடியட்டாக ஸ்டடி பண்ணி இது என்ன விதமான ஆயில், ஸோ இந்த ஆயில் கசிவுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கணும், அதையும் அவங்க இன்றைக்கி சொல்ல. இதுக்காக அமைக்கப்பட்ட குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க, சில மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளது, எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம், என்ன மாதிரி அவங்க எக்ஸாம் பண்ணிவிட்டு என்ன மாதிரி இது அவங்க உதவிகள் தேவைப்படுகின்ற என்ன மருத்துவ சிகிச்சை தரணும். ஏன் அப்படின்னா அதில் அங்கே போய் நேராக போய் விசிட் பண்ண ஆட்கள் எல்லாருமே, ஏவன் அமைச்சர் அவர்கள் போய்ட்டு சொல்லும் போது என்னாலே ஒரு மணி நேரம் நிற்க முடியல. ஏன்னா நீங்கள் பெட்ரோல் பங்க்லேயே வந்து அதை சுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தலை கேர் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க அதோட மோசமான க்ரூட் ஆயிலை வந்துட்டு அவங்க சுவாசிக்கிறாங்க. ஸோ பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். அப்போது இம்மிடியட்டாக நம்ம செய்ய வேண்டியது அவங்களுக்கான மருத்துவ வசதி, அந்த மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய இதை அவங்களுக்கு நம்ம செயல்படுது. இதில் எல்லாத்தையோடு இருக்குன்னா, ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி, அது குடியிருப்பு பகுதியில் இவ்வளோ அருகாமையில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம விடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் மிகப்பெரிய ஒரு அவலம். வட சென்னையில் இருக்கக்கூடிய அவலம் என்னன்னா, ரெசிடென்சியல் ஏரியாவும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் கலந்துருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறது ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த சிபிசிஎல் அப்படிங்கிறது 64 ஆரம்பிக்கப்பட்டது, 3 ஃபேஸில் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது.
அப்போ குடியிருப்பு பகுதிகளை வந்து நீங்கள் அருகாமையில் ஒரு விரிவாக்கம் செய்யறதுனுடைய விளைவு, அதனுடைய பாதிப்பு, இது நடப்பது முதலாக. 2010 மணலி சார்ந்திருக்கக்கூடிய பகுதி சுற்றுச்சூழல் பாதிப்பினால் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, அதுக்காக கண்டிஜென்சி பிளான் அப்படிங்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரம் 2010 கொடுக்குது. அப்போ 2021 கொடுக்குறாங்க. அப்போ என்ன, 10 முன்பாகவே அந்த பகுதி மோசமான பகுதி. இன்றைக்கே ஹைலி ஏர் பொலியூட்டட் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா வட. அப்போ தொடர்ச்சியாக வடசென்னை என்பது புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதாவது தொழிலாளர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த காலனி வந்து ஆதிராவிடர் காலனி, அந்த பகுதி அதிகமாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய இருப்பாங்க. அப்போ அந்த மக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ, அவங்களுக்கான ஒரு எஃபர்ட் நெட் அப்படிங்கிறல. இந்த விஷயம் கூட முதன் முதலாக பத்திரிகைகள் வந்ததுக்கு பின்பாக தான் இது பிரச்சனையாது. என்ஜிடி கேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இருக்குது. அப்போ ரிலீஃப் ஒர்க்கெலாம் போல கண்டுபிடிக்கல. அப்போ எந்த கேஸ் அதுக்காக சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது அரசு செய்வதில்லை. அப்போது ஒரு பத்திரிகை ரிப்போர்ட் வருது, அதன் அடிப்பில் என்ஜிடி கேசஸ் வருது. இன்றைக்கு வரைக்கும் கமிட்டி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே ஒழிய அவர்களுக்கான முறையான ரிலீஃப் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் போய் சேரலைங்கிறது யதார்த்தமான நிலைமையாக இருக்குது. ஓகே, பாக்கி சார், வெற்றிசெல்வன் சார் சொல்லக்கூடியதில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள். ஒன்றை பொறுத்த மட்டுமே அந்த எண்ணெயினுடைய பாதிப்பு என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவதை பொறுத்த மட்டுமே கமிட்டி ஒரு குழுவை ஆரம்பித்து இந்த குழுவினுடைய விசாரணை எப்போது முடிய போகிறது, எப்போது இதனை எல்லாம் தடுக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட, பாதிப்பு அதிகம்ன்றத சாமானியர்களில் தொடங்கி பூவுலகின் நண்பர்கள் உட்பட பல்வேறு சமூகங்கள் கூட அதனை குரலாக எழுப்பினாலும் கூட அரசு அதனை இப்போது வரை கவனத்தில் எடுக்கப்படவில்லை. இன்னைக்கு கூட சென்னையை சேர்ந்த மேயர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அதனை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் நாங்கள் தொடங்கியிருக்கோம்னு தான் சொல்கிறாங்களே தவிர, எப்போ எவ்வளோ பேர் நடந்துகிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்ற எந்த ஒரு விரிவான பதிலுமே அவங்ககிட்ட இல்லை. அரசுடைய நடவடிக்கை இந்த எண்ணெய் விவகாரங்கள் எப்படி இருக்குது? நிச்சயம் மோசமாக இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே முந்தைய சொன்னபோது திட்டமிடல் எதிர்பார்ப்பு பேரிடர் மேலாண்மை என்று சொல்லும்போது கடைசியாக ஒன்று சொன்னேன், பின்விளைவுகள் துணை விளைவுகள். இந்த பின்விளைவுகள் வந்து வேறு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கெலாமட்டி, இந்த மழை பெய்து வெள்ளம் சூழ்ந்து அது அடங்கிற பிறகு ஏற்படுகிற தொற்று நோய், அதெல்லாம் சமாளிச்சிட முடியும் நமக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கொற்றலை ஆற்றல், அந்த கொற்றலை ஆறுன்னு நினைக்கிறேன், அந்த 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 கொற்றலை ஆற்றலை தான், கொற்றலை ஆறு தான் அதனுடைய பெயர். அந்த ஆற்றலை படிந்த நீ எண்ணெயின் அளவு எந்த அளவுக்குன்னு இதுவரை தெரியல. இன்றைக்கி குறிப்பாக கவனிக்கணும், அந்த பகுதியில் காசிமேடு சில பகுதிகளில் கடலில் மீன் பிடிக்கிறவங்க ஒரு சாரார், நதியில் மீன் பிடிக்கிறவர்கள் ஒரு சாரார். இப்போ கடலில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு எப்போவுமே அந்த கடல் வளம் இருக்குது, நமக்கு கிழக்கு வங்கக்கடலை பொறுத்தவரை கடல் வளம் இருக்குது. இந்த நதி மீது படிந்த எண்ணெய் படலத்தினால் மீன்கள் அழிந்து விட்டன, செத்து விட்டன, பெரும்பாலான ஆயிரக்கணக்கான மீன்கள் அழிந்து விட்டன. ஒன்று, ரெண்டாவது அதனால் அங்கே ஹார்வெஸ்ட் இருக்காது. அது அந்த மீனை நம்பி தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. அது அவங்களோட வாழ்வாதாரம், டே டு டே லைஃப், டெய்லி பிரெட்வினராக தொழிலே அதுதான். ஒன்று, இப்போ அந்த நீர் எண்ணெய் அகற்றப்பட்டு அகற்ற தொடங்கிட்டோன்னு மேயர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க, ரைட், அது எவ்வளவு காலம் ஆகும்? இரண்டு, அந்த நீரிலிருந்து எண்ணெய் அகற்றுவதை அடுத்து மீன் வளம் எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகும்? அது ரெண்டு, அந்த மீன் எந்த அளவுக்கு ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு உகந்ததாக இருக்கும்? இப்போ எல்லாமே கொஞ்ச காலம் கழித்து கூட அந்த மீனை எடுத்து சாப்பிடும்போது அந்த மீனே பாதிக்கப்பட்டிருக்கும். அதை எந்த அளவுக்கு எப்போது அது ஒரு நார்மல்சிக்கு வரும்? இரண்டாவது, மூன்றாவது, இந்த பணியில் இருக்காங்க இல்லையா மீன் தொழிலாளர்கள், அவங்க நதியில் இறங்குறாங்க, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க உடல் பாதிப்பு இருக்குல்ல, அது மிக மோசமான. இதுவரையில் மற்ற நோய்கள்லாம் வந்து கொசுனால் வருது, மற்ற கிருமிகளால் வருது, எல்லாம் பழகிட்டோம் நமக்கு, அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மருத்துவ நடவடிக்கைலாம் தயாராக இருக்கும். ஆனால் இதனால் ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது, தப்பித்தவிர அவர்கள் ஏதேனும் உட்கொண்டால் அதன் உள்ளே செல்லுகிற பாதிப்பு இருக்குது. இதெல்லாமே இன்றைக்கு 2-3 நாளேடுகளில் வந்திருக்கிற செய்தி, இதெல்லாம் அவங்க களத்திலேருந்து இருக்குது. இது எல்லாத்தையும் விட எல்லாமே சரியாயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த எண்ணெய் அகற்றுவதற்கே சில மாதங்கள் ஆகும், அகற்றி இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னொரு சில மாதங்கள், கிட்டத்தட்ட 4-5 ஆகும். அந்த 4-5 இந்த கடல் அது கொற்றலை ஆற்றை நம்பியே, மீன்பிடி தொழிலை நம்பியே இருக்கிற சில 100 அல்லது குடும்பத்தினர் அல்லது ஆயிரக்கணக்கான பேர் இருக்கலாம், எவ்வளோ நம்ம தெரியாது, அவருடைய வாழ்வாதாரம் என்ன? மற்ற தொழிலாம் வேறு, இப்போ நான்
ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற பத்து நாள் ஒரு மழையினால் வெள்ளத்தினால ஓட்ட முடியலன்னா ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் நாள் ஓட்ட முடியும் ஒரு ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்தில். ஆனால் அவங்களோட பாதிப்பு அவங்களோட லைவ்லிஹுட் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் கேள்வி, இதை எப்படி அட்ரஸ் பண்ணுவது இந்த அரசாங்கம்? அதே தான் பேரிடர் என்பது கணிக்க முடியாத ஒன்று, திடீரென வரக்கூடியதை அரசு சொல்கிறது மாதிரி கொஞ்ச நாளில் நாங்கள் சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தெரிந்த ஒன்று தான், எண்ணெய் கலந்து விட்டது, அதை விரைவாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அப்புறப்படுத்துகிறோமோ அவ்வளோக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது. ஆனால் தெருந்தும் கூட இந்த காலதாமதம், இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் நம்முடைய தொலைக்காட்சி கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் ஒரு அதிகாரி கூட வந்து என்ன கலந்துருக்கு அப்படின்றத ஆய்வு பண்ணவோ கவனிக்கவோ மறந்துட்டாங்க. மீனவர்கள் நாங்கள் தான் எங்களுடைய படகுகளில் இருக்கக்கூடிய ஆயில் எடுத்து வெளியில் நாங்கள் கொட்டி அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசுடைய நிலை எந்த நிலைமையில் இருக்குது? அதுதான் மிக கவலைக்குரியதாக இருக்குது. நண்பர் வெற்றிசலன் சொன்னால எது யார் அது அதனுடைய அந்த எண்ணெயினுடைய தன்மையே என்னன்னு தெரியல. அது யார் சொல்லுவாங்க? அதிகாரிகள் சொல்லணும், அரசாங்கத்தினுடைய மாசுக்கட்டுப்பாடு போன்ற நிறுவனங்கள் சொல்லணும். ஒன்று இதுக்கு காரணமானது இப்போ நண்பர் சொன்ன மாதிரி சிபிசிஎல் மேலே நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அது தே ஹவ் டு கிவ் காம்பன்சேஷன், அவங்க தான் காரணம்னா. இந்த எண்ணெய் படிகிற எண்ணெய் படிவதனால் ஏற்படுகிற சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதன் மூலம் விளைச்சல் அல்ல பயிர் இருந்தால் விளைச்சல், இது மாதிரி இருந்தால் மீன் வளம், இதெல்லாம் பாதிப்பு. இது மட்டுமல்ல, இதனோட தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் ஏறக்கூடிய விபரீதங்கள், கடலில் எண்ணெய் கலந்தாலே வந்து நிறைய விபரீதங்கள். இப்போ அண்மையில் ஒரு இது படித்தேன், இனி எதிர்காலத்தில் கடலில் மீன்கள் கிடைக்காது, பிளாஸ்டிக் பாட்டில்கள் கிடைக்கும் என்று ஒரு பதிவு படித்தேன். இப்போ அது கவலைக்குரியதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது, ஏனென்றால் அந்த வட சென்னை சார்ந்திருக்கிற இண்டஸ்ட்ரியல் சமூக விளிம்பு நிலையில் இருக்கிற மனிதர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் வெறும் 6000 ரூபா கொடுக்கறது அது வேண்டான்றாங்க. இன்னும் சொல்ல போனால் நிவாரணப் பொருள் கொடுக்கும்போது அதை தூக்கி எரிச்சாங்க. அவங்களுக்கு அது இல்லை, நீங்கள் வாழ்க்கை உரு வாழ்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டியது கடமை. அதை வந்து இந்த அரசாங்கம் தவற விட்டு விடுதோ என்ற கவலையை நான் பதிவு பண்ணோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு தகவலை மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கு காலை அதிகாலையில் ஸ்ரீபெரும்புதூர் அதாவது குன்றத்தூர் பகுதியில் ஏதோ ஒரு நடுவீரப்பட்டி பட்டு அப்படிங்கிற இடத்துடைய ஏறி உடைக்கப்பட்டிருக்கு. இது ஏன் அது இயல்பாக உடைந்தது? என்றைக்கு ஒரு வாரம் மழை நல்லா முடிஞ்சு வெள்ளமெல்லாம் நீங்கி விட்டதாக பறைசாற்றுகிற இந்த சமயத்தில் இது நடக்கிறது. அது இயல்பாகவே அந்த ஏரிக்கரை உடைந்ததா அல்லது யாரும் திட்டமிட்டு செஞ்சாங்களா, இது பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி தகவல்கள் அரசாங்கத்துக்கு போனால் உரிய நடவடிக்கை எடுக்கலாம். நாளைக்கு இது போன்ற விபரீதங்கள் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளும் திட்டமிடல்களும் வழி கிடைக்கும். ஒவ்வொரு செய்தியுமே நிர்வாக தோல்வி காரணம்னு எடுத்துக்கொண்டாலும் பாதிக்கப்படுவது என்னமோ மக்கள் தானே. சரி, ஆக இது இந்த தகவல்களை எல்லாம் அரசாங்கம் சீரியஸாக எடுத்து செயல்படணும். இது ஒரு ஏதோ பரப்பப்படுகிற விஷயமா இல்லை, சோஷியல் மீடியாவில் நிறைய அப்போ அக்கப்போரெலாம் வரும், அது மாதிரியா இல்லை. இதெல்லாம் என்ன உண்மை நிலை கண்டறிஞ்சு இதுக்கான ரெமெடி என்ன, இதுக்கு பின்னாடி இதனால் ஏதாவது ஏற்படுமான்னு பார்த்துட்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். ஓகே, அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, சூரியநார வெற்றிச்செல்வன் சார், பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1996 இந்த மாதிரி ஆயில் ஸ்பில்லேஜ் வந்து கண்டிஜென்சி பிளான் அப்படிங்கிறத எவால்வ் பண்ணணும். தேசிய அளவில் ஒரு கண்டிஜென்சி பிளான் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் கோஸ்டல் கார்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் ஃபஸ்ட்டு இதுக்கு ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான ஆயில் ஸ்பில் கண்டிஜென்சி பிளான் அப்படிங்கிறது எவால்வ் பண்ணணுங்கிறாங்க. கடந்த 20 வருடமாக தமிழகத்தில் அப்படி ஒரு பிளானே கிடையாது. உங்ககிட்ட இதை எப்படி எதிர்கொள்ளும், இந்த ஒரு டிசாஸ்டர் எப்படி எதிர்கொள்வதற்கான ஃபஸ்ட்டு நம்மகிட்ட அந்த பிளான் கிடையாது, இதுக்கான ஒரு அதிகார அமைப்பு கிடையாது. 2017 அந்த ஆயில் ஸ்பில்லேஜுக்கு பின்னாடி தான் வந்துட்டு 2023 ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது, இந்த பண்ணுறதுக்கான கமிட்டி. ஆனால் நம்மகிட்ட இன்றைக்கும் ப்ராப்பரான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் கிடையாது. இதுக்கான மக்களை சார்ந்த நிறுவனங்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் நிறுவனங்களை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் வடசென்னையில் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கள் மூலம். சூரியநாராயணன் சார், ரொம்ப சிம்பிள் சார். ஒரு பக்கம் நான் திரும்பிய ஆரம்பம் தான் இப்போ வரைக்கும் நான் சொல்கிற தொடக்கங்கள் தான். பேரிடர் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய பேரிடர்களாக மழை வரும், வெள்ளங்கள் வரும், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அரசு அதுக்கு தயாராக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட ஆரம்பத்திலேருந்து இருக்கு இல்லையா? இருக்குன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் பேரிடர் காலத்திற்கு பிறகாக இல்லை, நாங்கள் அப்படி ஒரு அர்த்தத்தில் சொல்லலை, நாங்கள் வேறு அர்த்தத்தில் சொன்னோம், நீங்கள் ஒரு அர்த்தத்தில் புரிந்து கொண்டீர்கள்னு சொல்லி அமைச்சர்கள், உயர் பதவி இருக்கக்கூடிய அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர்களை விளக்கமாக சொல்கிறார்கள். தமிழக அரசுடைய தோல்வி தான் ஒட்டுமொத்த வெள்ளம் பேரிடத்திற்கான காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நான் முக்கியமாக ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு என்னோடய சகோதரரும் ரெண்டு பேரும் சொன்னிச்சு, நான் சொல்கிறேன். சிபிசிஎல் காப்பீட்டு நிறுவனத்தில் 36 வருட அனுபவத்தில் இது முக்கியமான வட சென்னை மக்களுக்கு முக்கியமானது. இப்போ சிபிசிஎல் இதெல்லாம் பெட்ரோலிய கம்பெனிலாம் லயபிலிட்டி இன்சூரன்ஸ், அந்த லீக்கேஜ் பப்ளிக் லயபிலிட்டி 200 ரூபீஷன், இதேமாரி அந்த லீக்கேஜ் கவர் அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், வட சென்னை மக்களுக்கு சிபிசிஎல் மூலமாக காப்பீட்டு நிறுவனங்கள் லயபிலிட்டி இஷ்யூ பப்ளிக் லயபிலிட்டி இஷ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும்
கிட்டத்தட்ட 5 லட்சத்துல 10 லட்சம் அந்த சிபிசிஎல் கொடுக்கும். சிபிசிஎல் கொடுக்காது, சிபிசிஎல் இந்தியாவில் உள்ள காப்பீட்டு நிறுவனங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்தியாவில் உள்ள பொது காப்பீட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டில் சுவிஸ்ரி லாய்ட்ஸ் அங்க பண்ணியிருப்பாங்க. இல்ல காப்பீடு எல்லாம் பெறுவது ஒரு கட்டத்திற்கு மேல வச்சுக்கலாம். அப்புறப்படுத்தணும் அந்த நடவடிக்கை. எக்கச்சக்கமான பல லட்சம் வடலட்சு வடசிறை பெறுபவர்கள் நிச்சயமாக சிபிசிஎல் மேல ஒரு நோட்டீஸ் கொடுத்தா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் குறைஞ்சபடி கிடைக்கும்ங்கிறது காப்பீட்டு நிறுவனத்தில் 30. இல்ல இப்ப என்ன பண்ணணும்னா ஒவ்வொருவரும் எங்கள் வீட்டுக்கு உங்கள் நிறுவனத்திலிருந்து ஆயில் வந்திருக்கு, அது என்ன ஆயில் முக்கியம் இல்லை, அப்படி லெட்டர் நோட்டீஸ் கொடுத்தா நிச்சயம் காப்பீட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் காப்பீட்டு கொடுப்பாங்க. அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் 1000 கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வடசென்னை ஜெயா பிளஸ் ரேயர்களுக்காக முக்கியமான செய்தி சொல்றேன், சந்தோஷமா செய்கிறேன். அவர்கள் கிட்டத்தட்ட அதனால இந்த மீன் சாப்பிட்டதுனால உடல் பாதிப்பு, அதே மாதிரி அந்த இது லாக்டவுன் பாதிப்பு, நீடலால் பாதிப்பு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தது 5 லட்சம் கிடைக்கும். இது தமிழக அரசு கொடுக்கல, நிறுவனங்கள் காப்பீட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு பாதிப்பு ஒரு காப்பீடு இருக்கு. நீங்க சொல்ல வரீங்க 250 கோடி ரூபாய். சரி, நேரா புரிஞ்சிருப்ப பிரீமியம் கட்டிருக்காங்க. அப்ப இது வந்து 10-20 வருஷத்துக்கு வருது. அப்ப ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனங்களும் 10 கோடி ரூபாய் கொடுக்கும். அதை வடசென்னை இருப்பிடத்தில் உள்ளவர்களுக்கு நீங்க இந்த கட்டட்ஸ் போட்டு ஜெயா பிளஸ் ரேயர்கள் பயன்படுத்துக்கு. ஏன்னா இது 6000 எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இது வந்து ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஒரு பிஸ்கட் பீஸ் தூக்கி போடுற மாதிரி பிஸ்கட் பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட் விடல, பிஸ்கட் துண்ட போடுறது. நான் என்ன சொல்றேன், நிச்சயமா ஒவ்வொரு வடசென்னை கருத்தை இல்ல ஒரு நிமிஷம் கொடுங்க. இதுல முக்கியமான விஷயம், அவர்கள் சிபிசிஎலுக்கு ஒரு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்ல நோட்டீஸ் கொடுக்கணும். எனக்கு தனி நிச்சயமா பண்ண முடியும், உடனடியா பண்ணா அதை சொல்லுங்க. ஒரு மாதத்தில் நிச்சயமா சிபிசிஎல் கொடுக்கும், அதுவும் கையவிட்டு எல்லா வழிமுறைகளும் இருக்கு. நீங்க சொல்ல வரீங்க உங்களுடைய நிறைவான கருத்தை. சரி, இதற்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சரி, ஓகே, ரஞ்சித் குமார் சார், ஒட்டுமொத்தமாக நம்ம சென்னையினுடைய பாதிப்பு, சென்னையின் புறநகர் பகுதிகள் இப்போது வரை மீள முடியாத துயரங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். 6000 ரூபாய் இழப்பீடு கொடுக்கிறோம் என்று அரசு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இந்த இழப்பீடு எங்களுக்கு போதுமா என்பது கேள்வியாக முன்வைக்கிறார்கள் சென்னை வாழ் புறநகர் வாழ் மக்களை பொறுத்து மட்டுமே. உங்களுடைய இறுதியான பார்வை, நிறைவான கருத்தாக, ஒட்டுமொத்த அரசினுடைய செயல்பாடு கடந்த 2.5 வருடங்களை விட்டுலாம், இந்த புயலுக்கு முந்தைய சரி பணியும் சரி இப்போதைய பணிகளும் சரி எப்படி இருக்குது, உங்களுடைய நிறைவான கருத்தை முடிச்சிருங்க. சரி ரஞ்சித், நான் ஒரு தொழில்நுட்ப கோளாறு, நான் திருப்பி வரேன். வெற்றிச்செல்வன் சார், ஒட்டுமொத்தமாக நம்ம முடிக்க வேண்டிய தருவாயில் இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னது போல தான் இந்த விவகாரங்களில் ஏற்கனவே அரசு செய்திருக்கக்கூடிய செயல்பாடு என்பது முந்தைய காலங்களை ஒப்பீடு தான். இல்லை, நான் வரேன் ரஞ்சித், நான் உங்ககிட்ட வரேன். வெற்றிச்செல்வன் சார், இல்லை, ஒவ்வொரு கட்டத்திற்குமே முந்தைய அரசியலுடைய நிலைப்பாடை எடுத்துக்காட்டு காட்டக்கூடிய திமுக அரசு இது போன்ற விவகாரங்களை எல்லாம் கையாளுவதற்கு தவறிவிட்டது, இது போன்ற ஒரு பேரிடர் அப்படின்றத எண்ணெய் கசு விவகாரங்களை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள முடியுதா? காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னது போல அதற்கு பல்வேறு திட்டங்கள் இருக்குது. 20 வருடங்களாக அந்த திட்டங்கள் தமிழகத்தில் செயல்பாடுகளில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போது வரைக்கும் அந்த செயல்பாடு இல்லை அப்படின்றது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்வாக தானே மாறியிருக்கு. என்ன செய்யப்பட வேண்டும் அரசு அடுத்தடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய பேரிடர்களுக்கு? நமக்கான ஆன்டிசிபேட்டிவ் மெக்கானிசத்தை அதிகப்படுத்தும், அதாவது சென்னைக்கான வல்னபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அப்போ கிளைமேட் சேஞ்சுக்கான அடிப்படையில் இருக்கக்கூடிய இருக்கான நமக்கான பிளானிங், இப்போ தேர்ட் மாஸ்டர் பிளான் வந்து கொண்டு வரப்படுறாங்க. அப்போ தேர்ட் மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது இவற்றையெல்லாம் உள்ளடக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கும். இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது, இவ்வளோ நீர்நிலைகள்லாம் பாதித்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, பரந்தூர் போன்ற பகுதியில் இருக்க நீர்நிலைகள்லாம் அழித்து நாங்கள் ஏர்போர்ட் கொண்டு வரேன்றாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது, சென்னையை வந்து வெறும் அர்பனாக மாற்றி கொண்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கண்முடித்தனமான எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, அதை நாம் நிறுத்த வேண்டும். அப்போ சென்னையினுடைய 3வது மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கின்ற அளவில் மாற்றியமைக்க வேண்டும். அப்போ அந்த வகையில் ஏற்கனவே அந்த வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திருப்பி மக்கள் கதிப்பேர் அதை ரீவிசிட் பண்ண, இனி கூட சீஃப் செக்ரட்டரி தான் சொல்லியிருக்காங்க தேர்ட் மாஸ்டர் பிளானில் நாங்கள் இதெல்லாம் செய்வோம். அப்போ அதை துரிதமாக பொதுமக்கள் பார்வை வைத்து மீண்டும் கலந்து ஆலோசனை பெரிய அளவுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த சென்னையை மறுசீரமைப்பு செய்வதற்கு என்னென்ன கண்டிஜென்சி பிளான் வேணும், எந்த இடத்த நம்ம எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கான நோ டெவலப்மெண்ட் ஜோனை அறிவிக்கணும் என்பதற்கான எல்லா விதமான வரையறைகளும் செய்ய வேண்டும். பேசிக்கான விஷயமா முறையான திட்டமிடல் வரும் காலத்தில் சென்னையை பாதுகாக்கும் சொல்றீங்க. பாகிஸ்தான் நிறைவான கருத்து சுருக்கமா. இந்த எண்ணெய்
அண்டை பிரச்சனை பொறுத்தவரை அது உடனடியாக இது மாதிரி இனி எதிர்காலத்தில் இப்படி தான் வரும், நீர்நிலைகளை பாதிக்கக்கூடிய அதை உடனடியாக அகற்றுவதற்கான மெக்கானிசம் உடனடியாக உருவாக்க வேணும். அதன் மூலம் மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும். வேலைச்சேரியில் தண்ணீரில் காரை ஓட்டும் ரேஸ் வச்சு முடிச்சுட்டாங்க. இத்தாலிய அவங்களுடைய சோனியாவுடைய தலைமையில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் வந்து சென்னையை வெடிசா மாத்திட்டாங்க, முழுக்க ஓடுபடிய பண்ணிட்டாங்க. இப்ப இந்த டயத்துல டாஸ்மாக் ஏலம் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள், மக்களை ஏமாற்ற முடியாது. எடப்பாடி அரசும் செய்தது தவறு, திமுக அரசு மிக மிக பெரிய தவறு. எடப்பாடியும் திமுகவையும் மக்கள் இயற்கை பேரிடர்கள் வருவது சாதாரணம் தான், அது ஒவ்வொரு ஆண்டுமே பேரிடர்களாக பூமியை தாக்கி கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து முழுமையாக தவறிவிட்டது திமுக என்ற காட்சிகளை தான் நாம் 8 நாட்கள் கடந்தும் சென்னை மற்றும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் இப்போது வரை பார்க்கிறோம். இதற்கான காரணங்கள் என்ன, என்னென்ன பதில்களை எல்லாம் சொன்னார்கள் அப்படின்றத விரிவான விவாதங்களாக நடத்தியிருந்தோம். விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.